அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஜெயகாந்தன் மதுராந்தகம் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஆளுங்கிரகம் பற்றிய அடியேனின் ஐயம், லக்னம் என்பது ஒரு ஜாதகத்தின் முக்கிய பகுதி என்பதை அறிவேன். ஜாதகரை பற்றிய தகவல்கள், முக்கிய அம்சங்கள் நிரம்பிய இந்த பாவத்திற்கு ஆளுங்கிரகம் பொருத்தம் செய்வது சிறப்பு என்பது என் கருத்து. இது எந்த அளவுக்கு சால சிறந்தது என்பதையும், கேள்விக்கு உண்டான பாவத்துக்கு ஆளுங்கிரகத்தை பொருத்துவது எந்த அளவுக்கு சாத்திய கூறுகள் நிறைந்தது எனவும் ஐயம் தீர்த்து அருளவும். நன்றி ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார். ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. இந்த ஆளுங்கிரகங்கள் அப்படிங்கிறது பிறந்த நேரத்தை சரி செய்யும் போது இந்த ஆளுங்கிரகத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஆளுங்கிரகம் என்பது பிறந்த நேரத்தை சரி செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 டூலில் அதுவும் ஒன் ஆஃப் த டூல் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், ஸ்பேனர், இந்த மாதிரிலாம் டெஸ்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ், ஹேமர், இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஒரு வேலைக்கு போகிறார். ஒரு டியூப் லைட்டையோ அல்லது வந்து ஒரு ஃபேனையோ மாட்டும்போது இவ்வளவும் தேவை. இதில் கட்டிங் பிளேயர் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்தை விட கொஞ்சம் ஒரு வலிமை வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நெட்டை டைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஒயரை முறுக்கத்துக்கும் இந்த கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஒரு கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஒரு கத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஆளுங்கு, அதாவது பிறந்த நேரத்தை சரி செய்தல் என்பது நிறைய டூல் இருக்குது. அதில் ஆளுங்கிரகங்கிறது கட்டிங் பிளேயர் மாதிரி. ஆனால் நீங்கள் ஸ்பேனரில் முறுக்கிற அளவுக்கு கட்டிங் பிளேயரில் வேகமாக முறுக்க முடியாது. ஸ்க்ரூ டிரைவரில் நீங்கள் திறக்கிற மாதிரி கட்டிங் பிளேயரை வச்சு அழுத்தி நீங்கள் வந்து ஒரு திறக்க முடியாது. ஸ்க்ரூ டிரைவர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் கட்டிங் பிளேயரையும் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவராக முறுக்கி பண்ணலாம். அப்போது இந்த கட்டிங் பிளேயர் எப்படி ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி இந்த ஆளுங்கிரகத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய டூல் இருந்தாலும் கூட, நிறைய டூல்னால் என்ன, அவருடைய மேரேஜ் டேட்டு, குழந்தை பிறந்த டேட்டு, அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப்பு, அவர்களுடைய கடந்த காலங்கள், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அப்புறம் நம்ம அந்த ஜாதகத்தை கணிக்கிறது. இது வந்து நடைமுறையில் என்னென்னா, இந்த இவ்வளோ விஷயத்தை நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டு நமக்கெலாம் நேரம் இருக்காது. அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்ம பலன் சொல்லும்போது நாம் ஏதோ கேட்டுட்டு அவங்களுக்கே திருப்பி சொல்கிற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. அதுவும் இன்றைக்கி அவசர யுகம், எல்லாரையும் நம்ம வந்து இன்றைக்கி ஃபோன்லலாம் வந்து ரொம்ப டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாது. அவங்க டேட்டா பார்த்து டைம் கொடுத்துட்டவுடனே நம்ம போடுற மாதிரி இருக்கும்போது இந்த ஆளுங்கிரகங்கிறது நம்ம அதை நம்பினா நமக்கு நம்மளை கைவிடாது. இப்போ ஆளுங்கிரகம்னு சொல்லும்போது நாம் என்னென்னா, ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்கும்போது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கேள்வியை மட்டும் ரொம்ப அழுத்தமாக கேட்குறாரு அப்படின்னும் போது, நாம் அந்த ஆளுங்கிரகத்தை அந்த பாவத்துக்கே நம்ம செட் பண்ணலாம். திருமணம் அப்படின்னு கேட்கும்போது 7வது பாவத்தை, உத்தியோகம் கிடைக்குமா இல்லையானா 6ம் பாவத்தை, குழந்தை பிறக்குமா இல்லையானா 5ம் பாவத்தை, வீடு கட்டுவனா அப்படின்னும் போது 4ம் பாவத்தில், எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இருக்கிறார் அப்படின்னா லக்ன பாவத்தை. அதாவது லக்ன பாவத்தில் எல்லா பாவத்துடைய காரகமும் இருக்குது. லக்ன பாவம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா பாவத்துடைய காரகமும் உள்ளடக்கியது தான் லக்ன பாவம். ஓகேங்களா? மற்ற பாவங்கள் அந்தந்த பாவத்துடைய வேலையை செய்யும். அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு லக்ன பாவத்துக்கு வைத்துக்கொள்ளலாம், அதில் எந்த விதமும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அதிகமாக கேட்குறார் அப்படின்னும் போது, நீங்கள் லக்ன பாவத்துக்கு ரூலிங் பிளான் செட் பண்ணும்போது உங்களால் செட் பண்ண முடியலன்னா அந்த பாவத்துக்கு போகலாம். அதாவது நம்ம எங்கே இங்கே புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, ஆளுங்கிரகத்தை சந்திரனுடைய அந்த டபுள்எஸ் ட்ரிபிள்எஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பிறந்த ஜாதகத்தோட லக்னத்தோட டபுள்எஸில் வரணும், சப்ளானில் வரணும் அப்படிங்கிறது தான் சிம்பிளான ரூல். இதில் நிறைய துணை விதிகள்லாம் நிறைய இருக்குது, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சிக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா லக்னத்தை தான் மெயினாக எடுத்துக்கிறோம். லக்னத்தை நீங்கள் ரூலிங் பிளான்ட்டில் லக்னத்தை செட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4-5 நிமிஷம் வந்தால் தான் வருது. உதாரணத்துக்கு சந்திரனுடைய சப்ளாட், ஆளுங்கிரகத்தில் சந்திரனுடைய சப்ளாட் வந்து சுக்கிரன், அது பிறந்த நேரத்துக்கு லக்னத்துக்கு சப்ளாடாகவே வந்துச்சு. இப்போ இந்த சந்திரனுடைய அந்த டபுள்எஸ் என்பது சனியாவோ புதனாவோ இருக்குது, ட்ரிபிள்எஸ் சனியாவோ புதனாவோ இருக்குது. இந்த சனி புதன் ரெண்டு கிரகத்தில் கொண்டாந்து இங்கே வைக்கணும் அப்படின்னா, கொடுத்த நேரத்தை நீங்கள் 5 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அங்கே சந்திரனோ அது சனியோ அல்லது புதனோ வரும். 5 நிமிஷத்துக்கு மேலே வரும் இது. ஆனால் அதே நேரத்தில் ஜாதகர் என்ன கேட்குறாருனா, ஐயா எனக்கு வந்து படித்து முடிச்சிட்டேன், வேலை சரியாக அமைய மாட்டேங்குது, இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் நான், எப்போ வேலை கிடைக்கும் பாருங்கள் ஐயா அப்படின்ட்டு வேலை மட்டும்தான் அவர் கேள்வி கேட்குறாரு. அங்கே நீங்கள் நேராக போனீங்கன்னா 6வது வீட்டு சப்ளாட் குருவாக இருக்கும், 1 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சனியாக மாறிடும், அப்போ சனியாக வச்சுக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ எங்கள் லக்னத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. லக்னத்தை பார்க்குறோம், 5 நிமிஷம் கூடுறதுங்கிறது லாஜிக் இல்லை. அப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, உத்தியோகத்தை பற்றி தான் கேட்குறாரு, ஒரே கேள்வி அதுதான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா நம்ம நேராக 6ஆம் பாவத்துக்கு வச்சிடலாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய கேள்வி கேட்குறாரு, உத்தியோகத்தையும் பற்றியும் கேட்குறாரு, திருமணம் ஆகலை அது அதையும் பற்றி அது அதையும் கேட்குறாரு, உடல்நிலை சரியில்லைன்னு அதையும் கேட்குறாரு, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லக்னத்துக்கே போயிடுறோம். ஒரு குறிப்பிட்ட கேள்வி, அதாவது ஜாதகம் பார்க்கும்போது உதாரணத்துக்கு சில பேர் வருவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க, சின்ன வயசு பையன் தான், ஒரு 25 வயசு தான் இருக்கும், அவன் ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு வேலை எப்படி இருக்கும், வேலை நல்லா தான் இருக்குது சார், வேலை எப்படி ப்ரொமோஷன் இருக்குமான்னு ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் கடைசியாக மேரேஜை பற்றி கேட்பான். 6ஆவது நிமிஷம் மேரேஜை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த லவ் பற்றியே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பான் நம்மகிட்ட. அப்போ எதுக்காக வந்திருக்கான்னா, அந்த லவ் இந்த பொண்ணு கிடைக்குமா கிடைக்காது தான் வந்திருக்கான், அவன் அந்த லவ் சம்மந்தமான விஷயத்துக்கு தான் வந்திருக்கான். அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரூலிங் பிளான் தூக்கி 5ஆம் பாவத்துக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவன் எடுத்தவொடனே லவ் மேரேஜ் இல்லை லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்குமான்னு கேட்டிருக்கலாம், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்திருக்கும், ஜென்டலாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தான் ஆரம்பிப்பான். அப்போ நம்ம நல்லா உத்து பார்த்தோன்னா அந்த ரூலிங் பிளானெட்டில் நீங்கள் சந்திரனுடைய அந்த 00 SS 000 SS ஏதாவது ஒன்று அவருடைய ஜாதகத்தில் 5ஆவது வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி இருக்கும், அல்லது லக்னத்துக்கும் தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்கே அப்படின்னா, லக்னத்துக்கு செட் ஆகவில்லை என்றால் நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கு போகணும். கேள்விக்குரிய பாவத்துக்கும் லக்னத்துக்கும் கரெக்டாகவே டேலி ஆகுது. கேள்விக்குரிய பாவத்தை எடுத்துக்கலாமா லக்னம் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகர் ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்விக்காக தான் நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னும் போது நாம் என்ன பண்ணுறது, கேள்விக்குரிய பாவத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுறதுனா கேள்விக்குரிய பாவம் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு உள் மனசில் வச்சுக்கணும். நம்ம ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை வலியுறுத்தி கேட்குறார் அப்படிங்கிறத நம்ம உள் மனசு சொல்கிற மாதிரி இருந்தால், அதாவது ஜோதிடங்கிறத நான் திரும்பியும் சொல்கிறேன், ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட அக்கல்ட்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விஞ்ஞானம் மெய்ஞானம் சொல்லும்போது ஜோதிடங்கிறது ஒரு மெய்ஞானம் தான், அது விஞ்ஞானத்தை நோக்கிலாம் நம்ம கொண்டு போகிறோம் நம்ம சொல்கிறோம் நம்ம, பட் இருந்தாலும் கூட அது வந்து ஒரு மெய்ஞானம் தான். ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட எல்லா ஜாதகத்துக்கெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது, சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். சில நேரத்தில் நம்மளையும் அறியாமல் நம்ம படித்த எல்லா புத்தகத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே அப்ளை பண்ண முடியாது, பிறந்த நேரம் தப்பாக இருக்கலாம், எவ்வளோ சில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இதில் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஜோதிட தொழிலுக்கு அதிர்ஷ்டம், இறையருள், நேர்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த ஆளுங்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஒரு உள்ளுணர்வு நமக்கு, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார்னா இதுக்காக தான் வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு நமக்கு வந்துட்டு அந்த பாவத்துக்கு செட் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பு. ஒன்றுமே புரியலனா லக்னத்துக்கு வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா லக்னத்தில் எல்லா பாவத்தோட காரகமும் இருக்குது. ஆனால் அங்கே எங்கே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 3:37 சொல்கிறாரு நேரம், ஆனால் ரூலிங் பாயிண்ட் வச்சு நீங்கள் 3:41 மாற்றாதீங்க, 3:42 மாற்றாதீங்க, 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ குறைக்காதீங்க. அப்போது ஏன்னா அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்பார், எந்த கேள்வியும் கேட்கலாம் நீங்கள் லக்னத்துக்கே வச்சுட்டு போயிடலாம், எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா லக்னத்துக்கே வச்சுட்டு போயிடலாம். அதனால தான் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கூட நான் என்ன பண்ணுவேன்னா, யார் எங்கிட்ட கேட்டாலும் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் இதை கொடுத்துட்டு, அப்பா பேர் அம்மா பேர் கொடுத்துட்டு, முடிஞ்சால் மேரேஜ் டேட் இருந்து மேரேஜ் ஆகிருந்தால் மேரேஜ் டேட்டு கொடுங்க, ஒரு 5 கேள்விகள் அனுப்புங்கன்னு சொல்லுவேன் நான். இந்த 5 கேள்விகள் அனுப்பும் போதே நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி வந்து துணை கேள்விகளாக அதிலே வரும், அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவர் இந்த விஷயத்தை பற்றி தான் அதிகமாக கேட்குறாரு அப்படின்ட்டு. இந்த 5 கேள்வியுமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ லக்னத்துக்கு ஒன்றுமே ரூலிங் பிளான் வச்சிடலாம். இந்த 5 கேள்வியில் 2 கேள்வி ஒன்றுக்கு ஒன்று பொருந்துற மாதிரி இருக்குது, வேலை எப்போ கிடைக்கும், நிரந்தர வேலை உண்டா, எந்த மாதிரி வேலைக்கு போவேன், படித்த தொழிலுக்கு வேலை கிடைக்குமா, எப்போ என்னென்னா இவர் வேலைக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்க சொல்லுவேன். அதாவது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு புதிய ஜாதகங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 4 to 6 ஜாதகம் ஆவரேஜாக ஒரு 5 ஜாதகம் வருதுன்னு வச்சிங்களேன், இந்த 5 ஜாதகத்தை நம்ம வந்து அவங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி எல்லாத்தையும் நம்ம கேட்டு பண்ணால் அது சரியாக வராது. அப்போ அந்த ஒரு கேள்வி வைத்தே நாம் யூகம் பண்ணிடலாம், அதை வைத்தே நம்ம யூகம் பண்ணும்போது அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியை காமிக்கும். அதனால் உங்களுக்கு அனுபவம் வராத வரைக்கும் நீங்கள் லக்னத்திலே செட் பண்ணலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த பாவத்துக்குண்டான சப்சப்ளாட் எதுவோ அதுக்கு இந்த சந்திரனுடைய ஆளுங்கிரகத்தினுடைய சந்திரனுடைய 00 SS 000 SS கொண்டாந்து வைக்கலாம்.
சில நேரத்தில் ஆலங்கிரகத்துடைய சப்லாடு கூட உங்களுக்கு பிறந்த நேரத்துடைய கேள்விக்குரிய பாவத்துக்கு சப் சப்லாடாகவும் வரலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்விக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, ஜோதிடங்கிறது ரொம்ப பறந்து விரிந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் 9 கிரகத்துலேயும் 12 பாவங்கள்லையும் அடக்கிறதால நாம் வந்து இதை ஒரு சின்ன ஒரு 4-5 ரூல்களில் கொண்டாந்து அடைக்கிட முடியாது. அது அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் பவர், ஒரு சமயோஜித புத்தி மூலமாக தான் இந்த ரூலிங் பிளானட்டை அணுக முடியும். அதனால தான் என்னுடைய புக்கிலோட ஒரு இடத்துல எழுதியிருப்பேன், இந்த ஆளுங்கிரகம் என்பது களிமண் போன்றது. அது நாம் எதை நினைத்து கொண்டு அந்த களிமண்ணை கையில் எடுக்கிறோமோ அதுவாக அது மாறும். இங்கே நம்ம பிள்ளையாரை நினச்சிட்டு போட்டால் பிள்ளையார் மாதிரி நம்ம பிடிச்சிடலாம் அந்த களிமண்ணில், குரங்கு நினச்சி போட்டால் குரங்கு மாதிரியும் வந்துடும்.